ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆன்லைன் தமிழ் ஜங்ஷன் யூடியூப் சேனல் இன்னிலேருந்து நம்ம சேனலில் ஒரு புது சீரிஸ் பார்க்க போகிறோம் அதுதான் ரேண்டம் வீடியோஸ் இந்த ரேண்டம் வீடியோஸ் சீரிஸில் நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களை பற்றி தான் பேச போகிறேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றின தகவல்களோட நான் ஒரு புது வீடியோ ரீட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் இன்றைக்கி இந்த ரேண்டம் வீடியோ சீரஸில் நம்ம பார்க்க போகிற முதல் வீடியோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ராயல் என்ஃபீல்டு பைக்கை பற்றினு தான் அதை பற்றின சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சிக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்லைன் தமிழ் ஜங்ஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைச்சிரும் கிடச்சிடும் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு பைக்ஸ்னால் ஒரு தனி கிரேஸ் இருக்குன்னு சொல்லலாம் பைக் எடுத்துகிட்டு ஒரு லாங் டிரைவ் போகிறதா இருக்கட்டும் ஒரு ட்ரெக்கிங் போகிறதா இருக்கட்டும் அப்படின்னு பல விஷயத்தில் பல பேருக்கு பலவித பைக்கு மேலே ஆசை இருக்கும் ஆனால் பைக்ஸ்ன்னு பற்றி பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா ராயல் என்ஃபீல்டு அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு ஒரு தனி ரசிகர் மட்டலமே இருக்குது இன்றைக்கி இருக்கிற எல்லாருக்குமே தன்னோட வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சும் ராயல் என்ஃபீல்டு பைக்கை வாங்கிட்டு ஒரு லாங் ட்ரைவ் போகணும் அப்படிங்கிற ஆசை நிறையவே இருக்கும் அந்த ஆசை எனக்கும் இருக்குது உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ராயல் என்ஃபீல்டோட ஒரு தனிப்பட்ட அடையாளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட சவுண்டு தான் அந்த சவுண்டுனாலேயே பல பேர் அந்த புல்லட்டை வாங்கி ஓட்டணும் அப்படிங்கிற ஆசை நிறைய பேருக்கு இருக்குது இப்போ இந்த ராயல் என்ஃபீல்டு பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கலாம் ராயல் என்ஃபீல்டு அப்படிங்கிற இந்த கம்பெனி முதல் முதலாக யுனைடெட் கிங்டமில் நூற்றம்பது வருஷங்களுக்கு முன்னாடி தொடங்கப்பட்டது இது முதல் முதல்ல ஒரு சைக்கிள் தயாரிக்கிற கம்பெனியாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டு நண்பர்கள் இணைந்து அந்த கம்பெனியை வாங்கி அதுக்கப்புறம் இந்த சைக்கிளில் ஒரு புதுமையை புகுத்துனா நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சு அதில் ஒரு மோட்டாரை இணைச்சி அதுக்கப்புறம் தான் அது முதல் முதல்ல ஒரு மோட்டார் பைக்கை வந்து உருவாக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் ஏற்பட்ட முதல் உலகப் போரில் இராணுவத்துக்காக தான் முதல் முதல்ல அந்த புல்லெட் அப்படிங்கிற வண்டியை சப்ளை பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த யூஸை பார்த்துட்டு பல நாடுகளும் தங்களுக்கும் இந்த புல்லெட் வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் தான் அந்த ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் ஒரு ரொம்ப ஃபேமஸ் ஆனிச்சு அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் இந்தியாவில் இருந்த ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஆங்கிலேயர்கள் ரோந்து போகிறதுக்காக புல்லெட்டை இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க இப்படி தான் இந்தியாவுக்குள்ளே அந்த புல்லெட் வந்துச்சு அதுக்கப்புறம் ஆங்கிலேயர் ஆட்சி முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இந்திய எல்லைகளை பாதுகாக்கிறதுக்காக புல்லெட்டை இந்தியா வாங்கலான்னு முடிவு பண்ணாங்க அதன்படி புல்லெட்டை ஆர்டர் பண்ணி புல்லெட்டை வந்து அங்கே ஆர்மியில் உள்ள ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு முதல்ல கொடுத்து அந்த எல்லையை பாதுகாக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க இதற்கு இடையில் அந்த ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் ஒரு மெரிய வீழ்ச்சி அடைஞ்சிச்சு அதுக்கப்புறம் அந்த வீழ்ச்சி அடைஞ்ச கம்பெனியை இந்தியாவில் இருக்க ஈச்சர் மோட்டார்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் அந்த ராயல் என்ஃபீல்டு கம்பெனி இந்தியாவில் மேனுஃபேக்சரிங்கை தொடங்கினாங்க அதுக்கப்புறம் இடையில இந்த மேனுஃபேக்சரிங் ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்தியாவில் ஓரளவுக்கு நல்ல வியாபாரம் இருந்துகிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் இடையில ஒரு சில காரணங்களால் அந்த ராயல் என்ஃபீல்டு வந்து ரொம்ப மேனுஃபேக்சரிங் கம்மியாகி இடையில ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் இந்தியாவிலையும் விற்பனை ரொம்ப குறைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ஒரு நீண்ட இழிக்கப்பறம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் சென்னை உறங்கடம் பகுதியில் தான் இந்த நிறுவனம் மேனுஃபேக்சரிங் ஆரம்பிச்சிட்ருக்காங்க இங்கே ஆரம்பித்ததுக்கு அப்புறம் விற்பனை வந்து மறுபடியும் ஒரு புது லெவலுக்கு வந்திருக்கு இப்போ சென்னையில் மட்டுமே மூணு இடங்களில் அதாவது ராயல் என்ஃபீல்டு மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இருக்குது இப்போ மொத்தம் ஐம்பது நாடுகளில் இந்த ராயல் என்ஃபீல்டு நிறுவனத்தோட பைக்கை வந்து விற்பனை பண்ணிகிட்ருக்காங்க இப்போ இந்த புல்லட் வந்து ஹார்லி டேவிட்சனை விட அதிகமாக விற்கிற ஒரு பைக்காக இருந்துகிட்ருக்கு இப்போ இந்த புல்லட்டோட மேனுஃபேக்சரிங் வந்து சென்னையில் தான் தலையிடம் தலைமையிடமாக கொண்டு வந்து இருக்கிறது நமக்கு ஒரு பெருமையான விஷயந்தான் இப்போ நிறைய பேர் ட்ரக்கிங் போகிறதுக்காக விரும்பி வாங்குகிற ஒரு பைக் தான் ராயல் என்ஃபீல்டு எவ்வளோ மோசமான ரோடாக இருக்கட்டும் இந்த புல்லட் வந்து ரொம்ப அசால்ட்டாகவே போகும் இப்போ இந்த பைக்கில் பிஎஸ் சிக்ஸ் மாடல் வரைக்கும் அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ராயல் என்ஃபீல்டில் இப்போ நிறைய மாடல்ஸையும் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அது என்னென்ன மாடல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி சிக்னல்ஸ் எடிஷன் தண்டர்பர்ட் ஹிமாலயன் கான்டினென்டல் ஜிடி இன்டர்செப்டர் போன்ற பல மாடல்களை அவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க இந்த மாடல்ஸில் உங்களோட ஃபேவரட் மாடல் எதுன்றதை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இருக்க இந்தியன் மார்க்கெட்டில் நிறையா மாடல்ஸ் பைக்ஸு புதுசு புதுசாக வந்துகிட்டு தான் இருக்குது உதாரணத்துக்கு சொல்ல போனால் பல்சரு அப்பாச்சி ஆர் ஒன் ஃபைவ் டியூக்கு அப்படின்னு பல மாடல் பைக்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது என்ன தான் நிறைய பைக்ஸ் மாடல் வந்தாலும் ராயல் என்ஃபீல்டு அப்படிங்கிற இந்த மாடலுக்கான மவுஸு என்றைக்குமே குறையாது நீங்கள் ராயல் என்ஃபீல்டு பைக் வச்சிருக்கீங்களா அதை ஓட்டும்போது உங்களுக்குள்ளே ஏற்படுற அந்த ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த ரேண்டம் வீடியோஸில் நான் அப்லோட் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான வீடியோ வேணுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவும் உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட ஆன்லைன் தமிழ் ஜங்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்